So next example 5.21. This is a different sum. Find a polynomial of degree 2. Polynomial of degree 2 appina indha mari start aagum x squared sum edhaadu just idhenudi general form enna a squared plus bx plus c idhu da general form of polynomial of degree 2. So which takes the value and the polynomial ku x value idu potomna corresponding y value vandu indha value ella kadaikum. So for this here question enna kuduthirukanga, we will use Newton's backward interpretation formula to find the polynomial. Forward use panni potalum same answer varum, na adu work out pannirken, adu ungalku by the end of the video adu vandu na kaanikiren. So indha formula namakku therinja formula da, idha oru thadava go through pannike. So indha formula padi we need the tabular column illaya. So in the difference table x value y value it is written. அப்புறம் இந்த செப்பரேட் பண்ணுறது எல்லாமே தெரியும் இல்லையா. தென் இங்கே எப்படி பண்ணணும், 2 - 1 - 1, 4 - 2, தென் 7 - 4, 11 - 7, 16 - 11, தென் 22 - 16, தென் 29 - 22, இது வரைக்கும் எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாமே யூஸ்வல் தான். இங்கே நிறைய 7 வரைக்கும் இருக்கிறப்போ நம்ம இந்த 6 வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. நெப்லா பவர் 6y வரைக்கும் எடுக்கணும். பட் இந்த இடத்துல ஆல்ரெடி இங்கே 0 வந்ததுனால அந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து எழுதுறேன். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பு தான் கண்டுபிடிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்என் ப்ளஸ் என்ஹெச், இதுதான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் வந்து எழுதணும். எக்ஸுங்கிறது நம்ம கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட நம்பர் தான் எக்ஸ். பட் கொஸ்டினில் வந்து பாலினாமியல் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. ஸோ எக்ஸ் வந்து ஜஸ்ட் எக்ஸ் இட்செல்ஃப். தென் எக்ஸ்என் வந்து 7. சின்ஸ் இட் இஸ் பேக்வர்டு, நம்ம எப்போவுமே இந்த லாஸ்ட் நம்பர் தான் வந்து எக்ஸ்என் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ இதில் லாஸ்ட் நம்பர் என்ன, 7. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்என். ஸோ எக்ஸ்என்னுக்கு 7. தென் என் வந்து தெரியாது, தட் ஒன்லி வி வாண்ட் டு ஃபைண்ட். ஹெச் வந்து 1. ஏன் 1? எல்லாமே 1, 2, 3, 4. ஸோ இதனுடைய ஈக்குவல் இன்டர்வல் வந்து ஹெச் வந்து 1. ஸோ இப்போ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணினா என் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7. சரி, நம்ம இதிலேயே ஒர்க் அவுட் பண்ணலாமா. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ். எக்ஸ் வந்து எக்ஸ் இட் செல்ஃபு. ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்என் இஸ் வாட், 7. தென் ப்ளஸ் என் வந்து தெரியாது, ஹெச் வந்து 1. இந்த ப்ளஸ் 7 இந்த சைடு கொண்டு இருந்தால் மைனஸ் 7. ஸோ என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. எவ்ரி டைம் நம்ம டேபிள் காலத்தில் என் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போது அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. இப்போ அந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணோம். ஸோ ஃபார்முலா நீ ப்ரீவியஸ் பேஜில் பார்த்துருக்க. ஸோ எக்ஸ்என், எக்ஸ்என்கிற இடத்துல என்ன எழுதியிருக்கு, சாரி ஒய்என் அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதியிருக்கு, 29. எப்போவுமே ஃபார்வேர்டுங்கிறப்போ நம்ம இப்படி பார்க்கணும் இல்லையா, இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி கொண்டு வரணும். எக்ஸை விட்டுரு, இதுதான் வந்து ஒய்என். அப்புறம் அடுத்தடுத்ததுக்கு இது எல்லாத்தையும் அப்படியே சப்மிட் பண்ணிக்க. ஸோ ஒய்என் போட்டாச்சு. அடுத்தது 7 வந்து நெக்ஸ்ட் டேர்மில், 1 வந்து நெக்ஸ்ட் டேர்மில், இங்கே 0 இருக்கிறனால அதை அப்படியே நம்ம விட்டுடலாம். பக்கத்தில் நான் அந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இது மியர் சப்ஸ்டியூஷன், தட்ஸ் ஆல். தென் எக்ஸ் மைனஸ் 7, எக்ஸ் மைனஸ் 7ங்கிறது நான் வாட், திஸ் இஸ் என், திஸ் இஸ் நத்திங் பட் என். என் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாறிடுச்சு. ஏன்னா நமக்கு இதுதான் வசதி, பாலினாமியல்ங்கிறப்ப நமக்கு எக்ஸ் வேணும். ஸோ என் இஸ் சேஞ்ச் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்கப்புறம் இது எல்லாமே ஜஸ்ட் கால்குலேஷன் தான், யூ கேன் கோ த்ரூ இட். த சேம் ஒன் யூஸிங் ஃபார்வர்டு இன்டர்பிரேஷன் டேபிள் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், தட் ஐ வில் ஷோ. இதில் ஃபார்வேர்டுங்கிறப்ப நம்ம இது எடுத்துக்குவோம் இல்லையா, இந்த வேல்யூ அதே தான். த சேம் இந்த 0 நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கணும். இதில் இந்த 1ங்கிறது என்ன, திஸ் இஸ் ஒய் நாட், தென் ஒய் 1, அண்ட் திஸ் இஸ் ஒய் 2. இது வந்து இந்த ஃபார்முலா, ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் ஃபார்முலா எழுதியிருக்கு. இந்த ஃபார்முலாவில் நமக்கு வேல்யூ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்க, ஒய் நாட்டுங்கிற இடத்துல ஒய் 1, தென் ஒய் 1க்கு 1, தென் ஃபார் ஒய் 2 ஆல்சோ த சேம் 1. ஹியர் என்ங்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸு. அதில் வந்து வேறு மாதிரி வந்தது இல்லையா, பேக்வேர்டில் வேறு மாதிரி வந்தது. இதில் என்னோடய வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை விட இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
அந்த மெத்தடில் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இங்கே எக்ஸ் நாட் வந்து ஏன் ஜீரோ, நம்ம ஃபார்வேர்டுக்கு எடுக்கிறப்போ இந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா. டேபிள் ரெக்கார்டினுடைய பிகினிங்கில் வர்றது தான் எக்ஸ் நாட், பேக்வேர்டில் இது வந்து எக்ஸ்என்னு, பட் ஃபார்வேர்டுக்கு இது வந்து எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் நாட் அப்படிங்கிற இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எக்ஸ் இஸ் சேம் எக்ஸ் இட் செல்ஃப், ஸோ ஹியர் என் ஈக்குவல் டு எக்ஸ். பட் இந்த இடத்துல வந்து என் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 இருந்தது, பட் இங்கே ஃபார்வேர்டில் என் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கால்குலேஷன் இஸ் ஈஸியர். இங்கே லாஸ்ட்டில் வந்து இங்கே ஜீரோன்னு வந்துருச்சு, ஜீரோன்னு வர்றதுனால டோட்டலாகவே இது வந்து இந்த டேர்ம் விட்டுட்டு யூ ஆர் டேக்கிங் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். ஸோ என் இன்ட்டு என் மைனஸ் 1, அதுக்கு எல்லாமே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துகிட்டு யூ டேக் த எல்சிஎம். ஸோ த சேம் ஆன்சர் பாலினாமியல் ஆஃப் பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2.